ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப குயிக்காக ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுவும் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி வாயில் வச்சதும் இந்த கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆப்பிளை பயன்படுத்தி அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுவும் அல்வா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் இது போல் நீங்கள் ஆப்பிளை பயன்படுத்தி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன் இந்த அல்வாவுக்கு. இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஆப்பிளை தோலை சீவாமே நான் அப்படியே இந்த போல் காய் துருவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ஆப்பிளையும் நம்ம கேரட் பீட்ரூட் எப்படி துருவோமோ அதே மாதிரி இந்த ஆப்பிளை துருவி எடுத்துக்கலாங்க. துருவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஆப்பிள் துருவியாச்சு பாருங்கள். ஆப்பிள் துருவின உடனே இந்த அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து கருகிடும். இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் பிஸ்தா பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு 10 செகண்டுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் செவந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மீதம் இருக்க நெய்யிலே நம்ம ஆப்பிள் துருவி வச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நெய் தேவைப்பட்டால் ஒரு 2-3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதிலே தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெய்யெலாம் எதுவும் சேர்க்கலைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இதனுடைய அளவு வந்து 50 கிராமுங்க. ஆப்பிள் ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரை சேர்த்து இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், இதனுடைய சுவையே தனியுங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு. இதில் 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்குங்க வாசனைக்கு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சு நட்ஸை சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிடத்தில் இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்மளுடைய ஆப்பிள் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. நீங்களும் இது போல் அல்வா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.